தாமிரபரணி மேற்கு தொடர்ச்சி மலையில் 1500 வகையான அரிய மூலிகைகள் இருக்கிறதாகவும், தாமிரபரணி உற்பத்தியாகக்கூடிய பகுதியிலே 150 அரிய தாவர இனங்கள் இருப்பதாகவும், அதையெல்லாம் தொட்டு தெளிவித்தான் தாமிரபரணி வருகிறது. ஆகவே தாமிரபரணியில் குளிப்பதின் மூலம் பல நோய்களிலிருந்து விடுபட முடியும் என்கிற நம்பிக்கை மட்டுமல்ல, பல்வேறு அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் இன்றைக்கு இருக்கிறது. அந்த தாமிரபரணி தான் இன்றைக்கு கொள்ளை போகிறது. தாமிரபரணியிலிருந்து மிக குறைந்த விலையில் 10 லிட்டர் 37 பைசாவிற்கு விலைக்கு வாங்கக்கூடிய பெப்சியும் கோக்கும் 1 லிட்டர் தண்ணீரை 20 ரூபாய்க்கு இன்றைக்கு விலைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். 1 லிட்டர் தண்ணீரை அவர்கள் தயார் செய்வதற்கு 8 லிட்டர் தண்ணீரை அவர்கள் விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணி குடிச்சி தண்ணி கொடுத்தா குடிக்கே தண்ணீராமல் இருக்கும். பெப்சி கொடுத்து தப்பான முறை அதை கொடுத்து விடாதான் மக்கள்லாம் ஏற்பாக்கணும். குடிநீர் தேவைக்காக நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக ஒரு தாகம் தீர்க்க ஒரு அன்னை மடியை நாம் தாமிரபரணியை இன்று அந்நிய நாட்டு நிறுவனமான கோப் பெப்சி நிறுவனங்கள் ஒன்று அபகரித்து கொண்டு இருக்கிறது. குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் இந்த காலகட்டத்தில் தண்ணி இல்லாத நேரத்தில் குளிர்பான கம்பெனி தண்ணி எடுத்தது தவறாக. தாமிரபரணியின் வடிநில பகுதியில் 71000 கிணறுகள் இருப்பதாகவும், அதேபோல 1300 குளங்கள் இருப்பதாகவும் பொதுப்பணித்துறையினுடைய கணக்கு தெரிவிக்கிறது. இந்த கிணறுகளிலும் அதேபோல் இந்த குளங்களிலும் ஏராளமான தண்ணீர் சேமிக்கப்பட்டிருந்ததெல்லாம் நமது சரித்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த குளங்களெல்லாம் கால்வாய்களெல்லாம் சீரமைக்கப்படாமல் தூர்வாரப்படாமல் இன்றைக்கு கால்வாய்களெல்லாம் ஒரு ஒடுங்கிய சாக்கடைகளாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அணைகள் தூர்வாரப்படாமல் இன்றைக்கு இருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு இவையெல்லாம் தூர்வாரப்பட வேண்டும், சீரமைக்கப்பட வேண்டும், நமது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். தாமிரபரணியில் இருக்கக்கூடிய 8 அணைக்கட்டுகள், தடுப்பணைக்கட்டுகள், அதேபோல் 11 கால்வாய்கள், இவையெல்லாம் ஏராளமான குளங்களுக்கு தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. இதில் சிறுவைகுண்டத்தில் இருக்கிற 8வது அணைக்கட்டு வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டியது. மீதம் இருக்கக்கூடிய 7 தடுப்பணை கட்டுகளும் அது அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக, கோடை மேலலைகள் அதுதான் முதல் அணைக்கட்டு. ஏன் கோடை மேலலைகள் என்று பேர் வந்தது என்று சொன்னால், கோடை காலத்திலும் கூட அது மழை பெய்யும் காலத்தில் எப்படி தண்ணீர் வந்ததோ அதுபோல் தண்ணீர் வரும். ஆகவே கோடை மேலலைகள் என்று பேர் வைத்ததாக. கன்னடியன் கால்வாய், நதியுண்ணி கால்வாய், கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், மருதூர் கால்வாய் என்று 8 அணைக்கட்டுகள். ஆனால் இன்றைக்கு இந்த அணைகளிலிருந்து கடைமடை பகுதிகளுக்கு, கடைசி பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் போவதில்லை, விவசாயம் நடப்பதில்லை என்று நாம் வாழும் காலத்திலேயே ஒரு நதி இறந்து கொண்டிருக்கிறது, சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்கு எதிராக நாம் ஒரு மிகப்பெரிய தண்ணீருக்கான ஒரு போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த அணைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், குளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கால்வாய்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பது மிக மிக அவசியம் என்கிற முறையில் நாம் இந்த தாமிரபரணி பாதுகாப்பதற்கான இயக்கத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தனியாருக்கு தண்ணீர் கொடுப்பதை நிறுத்த வேண்டும், தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் அனைத்து விதமான வேறுபாடுகளையும் நாம் களைந்து ஒன்றுபட்டு நாம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒற்றுமை நமக்கு நம் நதியை பாதுகாப்பதற்கான ஒரு நதியை பாதுகாப்பதற்கான ஒரு இயக்கமாக இன்றைக்கு முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே 24 தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தாமிரபரணி நதியை பாதுகாப்போம் என்கிற முழக்கத்தோடு வருகிற 24ஆம் தேதி நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களைச் சார்ந்த விவசாயிகளும் மாணவர்களும் இளைஞர்களும் தொழிலாளர்களும் தாமிரபரணி நதிக்கரையிலே சங்கமிப்போம்,